गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नाम 11th अकाउंटेंसी தொகுதி 2 ல தேய்மான கணக்குகள்ல முக்கியமான சில கணக்குகள் மட்டும் பார்க்க போறோம் பாடம் 10 தேய்மான கணக்குகள் பாடம் 10 தேய்மான கணக்கியல் பாடத்துல முக்கியமான சில கணக்கு மட்டும் இப்போ நாம நினைவுபடுத்த போறோம் செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 47 எடுத்துக்காட்டு 1 நேரடியாக கணக்குக்கே போயிரோம் தியரி எதுவும் சொல்லல இது ரொம்ப எளிமையானது தான் ஒரு நிறுவனம் 1/1/2017 அன்று ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள இயந்திரம் ஒன்றை வாங்கியது இயந்திரத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள் மற்றும் அதன் இறுதி மதிப்பு 10000 ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் அதன் தேய்மான தொகையை நேர்கோட்டு முறையில் கணக்கிடவும் தேய்மானம் கணக்கிடுறதுல ஆறேழு மெத்தட்ஸ் இருக்கு நம்ம வந்து நேர்கோட்டு முறை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அந்த நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையும் தேய்மான விகிதமும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அந்த கணக்கு ரொம்ப எளிமையாக நம்ம போடலாம் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு இயந்திரம் வாங்குறோம் அந்த இயந்திரத்தோட வேல்யூ வந்து 1 லட்சம் ரூபாய் கடைசியாக அந்த இயந்திரத்தை 10 வருஷம் பயன்படுத்திட்டு விற்கிறோம் 10000 ரூபாய்க்கு போகுது அப்போ எவ்வளோ ரூபாய் ஆச்சு நம்ம வந்து 10 வருஷத்தில் தேஞ்சு போனது 90000 10 வருஷத்தில் தேஞ்சிச்சுன்னா அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய் அதனோட தேஞ்சு போன மதிப்பு 9000 இது சாதாரண நம்ம வாய் கணக்காக அதாவது மனக்கணக்காகவே சொல்லலாம் இதைத்தான் இப்போ நம்ம கணக்காக போட்டு காமிக்க போகிறோம் இதைத்தான் நம்ம ஃபார்முலாவும் போட போகிறோம் ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு தான் தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் தேய்மான கணக்குகளுக்கு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா முக்கியம் ஒன்று வந்து தேய்மான தொகை கண்டுபிடிக்கணும் இன்னொன்று வந்து தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும் தேய்மான தொகைக்கான ஃபார்முலா சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் அதே மாதிரி தேய்மான விகிதம் தேய்மான விகிதத்துக்கு ஃபார்முலா தேய்மான தொகை பை சொத்தின் ஆரம்ப அடக்க விலை ×100 இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எளிமையாக கணக்கு போட்டுடலாம் அது எப்படியெல்லாம் போடலாங்கிறது நேரடியாக கணக்குக்கே போயிடலாம் பாருங்கள் எடுத்துக்காட்டு 1ல சொத்துடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இயந்திரத்தை 10 வருஷம் அதை பயன்படுத்தலான்னு இருக்காங்க அதனோட இறுதி மதிப்பு 10000 ரூபான்னு இருக்காங்க இதை மனக்கணக்காகவே சொல்லலாம் 1 லட்சத்தில் வந்து 10000 ரூபாய் இறுதி மதிப்பு போக 90000 ரூபாய் 10 வருஷத்தில் தேஞ்சிருக்குன்னா அப்போ வருஷத்துக்கு 9000 ரூபாய் தேஞ்சிருக்கு இதை கணக்காக யூஸ் பண்ணி போடுறோம் ஆண்டு தேய்மான தொகை 1 வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய் தேஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு பை சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இறுதி மதிப்பு பயனளிப்பு காலம் இந்த வேர்டெல்லாம் கண்டிப்பாக எழுதணும் பார்ட்னர் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுவீங்க இறுதி மதிப்புக்கு இன்னொரு பேர் உண்டு எரிமதிப்பு பொதுவாக இதில் இறுதி மதிப்புங்கிற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரைட் இப்போ வந்து சொத்தினுடைய அடக்கு விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில் 1 லட்சம் ரூபாய் மைனஸ் இறுதி மதிப்பு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க 10000 ரூபாய் ஸோ 10000 ரூபாய் பை 10 1 லட்சத்தில் 10000 ரூபாய் கழிங்க 90000 ரூபாய் பை 10 எப்படி கேன்சல் பண்ணுவோம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் எவ்வளவு 9000 ரூபாய் இதில் தேய்மான தொகை மட்டும் கேட்டாங்க அதனால் தேய்மான தொகை ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி காமிச்சிட்டோம் இந்த மாடலில் 2 மார்க்ஸும் கேட்கலாம் அடுத்தது எடுத்துக்காட்டு 2 பாருங்கள் ஒரு நிறுவனம் 1,80,000 மதிப்புள்ள இயந்திரம் ஒன்றை வாங்கியது நிறுவுகை செலவாக ரூபாய் 10000 செலவழித்தது கணக்கில் நிறுவுகை செலவுகள் பொறுத்துகை செலவுகள் அல்லது முதலினத்தன்மை கொண்ட செலவுகள் அந்த மாதிரி அல்லது மூலதனமாக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே அந்த இயந்திரத்துடைய அல்லது எந்த சொத்து வாங்கினாங்களோ அதனுடைய அடக்க விலையோட நம்ம கூட்டிக்கிறணும் அதுதான் வந்து அதனுடைய மொத்த அடக்க விலை இப்போ இந்த கணக்கு பாருங்கள் நிறுவுகை செலவாக 10000 செலவழித்தது எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 5 ஆண்டுகள் மற்றும் இறுதி மதிப்பு 15000 ஆண்டுதோறும் நீக்கப்பட வேண்டிய தேய்மான தொகையை நேர்கோட்டு முறையில் கணக்கிடவும் 1,80,000 ரூபாய்க்கு 10000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க நிர்வகை செலவு ஸோ அப்போ இயந்திரத்தோட அடக்க விலை எவ்வளவு 1,90,000 ரூபாய் இதில் குறிப்புன்னு போட்டிருப்பாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது செகண்ட் ஸ்டெப்பாக போட்டுக்குங்க ஸோ சொத்தின் அடக்க விலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க வாங்கிய விலை ப்ளஸ் நிர்வகை செலவுகள் 1,80,000 ரூபாய் வாங்கிய விலை கணக்கில் ப்ளஸ் 10000 ரூபாய் நிறுவகை செலவு இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 1,90,000 ரூபாய் இப்போ இதை வச்சுட்டு தான் அடுத்து நம்ம கணக்கு போடணும் இப்போ ஆண்டு தேய்மான தொகை ஃபார்முலா என்ன சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு பை சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் ஆரம்ப அடக்க விலைங்கிறது 1,80,000 போடக்கூடாது இந்த நிறுவகை செலவை கூட்டி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஆன்சர் போடணும் ஸோ 1,90,000 மைனஸ் இறுதி மதிப்பு 15000 ரூபாய் கணக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த 15000 போடுறோம் பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 5 ஆண்டுகள் 1,90,000 15000 போயிடுச்சுன்னா 1,75,000 பை 5 அடிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 35000 ரூபாய் அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர் இதுலேயும் தேய்மான தொகை மட்டும்தான் கேட்டுக்காங்க அடுத்தது எடுத்துக்காட்டு 3க்கு போகலாம் கீழ்கண்ட தகவல்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் காண்க ஸோ தேய்மான தொகையும் கேட்டிருக்காங்க தேய்மான விகிதமும் கேட்டிருக்காங்க தேய்மான தொகைக்குரிய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அதை போட்டுடலாம் இயந்திரத்துடைய வாங்கின விலை
மூலதனமாக்கப்பட வேண்டிய செலவுகள். அப்போ இதோட இதை கூட்டணும். ஸோ இயந்திரத்துடைய வாங்கிய விலை, நிறுவுகை செலவு, பொருத்துகை செலவு, மூலதனமாக்கப்பட வேண்டிய செலவு, என்ன கொடுத்தாங்கனாலும் இது ரெண்டு கூட்டப்பட வேண்டிய தொகை. அடுத்து பாருங்க, எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு. ஸோ சொத்து பயன்படுத்தப்பட்ட பின்னாடி அதுக்கு கிடைக்கக்கூடிய இறுதி மதிப்பு 15,000 ரூபாய். எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 5 வருடங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அந்த குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போட்டுருங்க. கணக்கு போடும்போது இதை நீங்கள் குறிப்புன்னு எழுத வேண்டாம். முதல் ஸ்டெப் என்ன, சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை ப்ளஸ் சொத்து சார்ந்த மூலதன செலவுகள். உங்களுக்கு இப்படியெல்லாம் ஃபார்முலா மனப்படம்ன்ற அவசியமெலாம் இல்லை. இங்கே கொடுத்துருக்குறது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், வாங்கிய விலை ப்ளஸ் மூலதனமாக்கப்பட வேண்டிய செலவு. நீங்கள் என்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்களோ, வாக்கியம் கொடுத்துருக்காங்களோ அதவே நீங்கள் எழுதிக்கலாம். இயந்திரம் வாங்கிய விலை ப்ளஸ் மூலதனமாக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது 2,00,000 ப்ளஸ் 50,000 ரூபா, 250,000 ரூபா. இப்போ ஃபார்முலால யூஸ் பண்ணுங்கள். ஆண்டு தேய்மான தொகை, சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். ஸோ 200,000 ப்ளஸ் 50,000 ரூபா ப்ளஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், 250,000 ரூபா மைனஸ் 15,000 ரூபா பை 5. 2,00,000 15,000 போயிடுச்சுன்னா 235,000 பை 5 அடிச்சு பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா வரும். அடிச்சு போட்டு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு போட்டு பாருங்கள், தெரியலைங்கிறவங்க வகுத்து போட்டு கூட பார்க்கலாம். அடுத்தது தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஆண்டு தேய்மான தொகை பை ஆரம்ப அடக்கு விலை, தேய்மான தொகை எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இந்த ஆன்சர் தான் இங்கே வரும். ஸோ ஆண்டு தேய்மான தொகை பை ஆரம்ப அடக்கு விலை, ஆரம்ப அடக்கு விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க, 250,000 ரூபா இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான். ஸோ 250,000 ரூபா இன்ட்டு 100 அடித்து பார்த்தீங்கன்னா 18.8% ஆன்சர் கிடைக்குது. ரைட், அடுத்தது இப்போ 4வது எடுத்துக்காட்டு பார்த்தலாம். கீழ்கண்ட விவரங்களிலிருந்து நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் கணக்கிடுக. சொத்தின் அடக்கு விலை 10,000 ரூபாய், பயனளிப்பு காலம் 10 வருடங்கள், எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு 2,000 ரூபாய். ஸோ இதில் வந்து நிறுவகை செலவு பொறுத்துகை செலவு எதுவுமே இல்லை, அப்படியே கொடுத்துருக்குறவங்களேருந்து கழிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆண்டு தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு. அடக்கு விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள், 10,000 ரூபாய் மைனஸ் இறுதி மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுங்கள், 2,000 ரூபாய் பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் எவ்வளவே, 10 ஆண்டுகள். 10,000 2,000 ரூபாய் போயிடுச்சுன்னா 8,000 பை 10,000 கேன்சல் பண்ணிங்கன்னா 800 ரூபாய். இப்போ தேய்மான விகிதம் கண்டுபிடிங்க. ஆண்டு தேய்மான தொகை பை ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. ஆண்டு தேய்மான தொகை நீங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சரை தான் கொண்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த 800 பை ஆரம்ப அடக்க விலை 10,000 ரூபாய் இன்ட்டு 100 அடித்து பார்த்தீங்கன்னா 8% ஆன்சர் கிடைக்கும். இதே மாடலை நம்ம பயிற்சி கணக்கு 2 பார்த்துடலாம். இப்போ நாம் எளிமையான 2 கணக்கு மட்டும் இந்த பாடத்துலேருந்து போட்டு காமிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 70 பயிற்சி கணக்கு 1. ஒரு நிறுவனம் 40,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை வாங்கியது. நிறுவுதல் செலவாக ரூபாய் 2,000 மேற்கொண்டது. இயந்திரத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 5 ஆண்டுகள். நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையை கணக்கிடுக. இதில் நிறுவுதல் செலவு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் வந்து இறுதி மதிப்பு கொடுக்கல. அவங்க கொடுக்கலன்னா நம்ம போட வேண்டியதில்லை. இப்போ ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறுவுகை செலவு கொடுத்தாங்கன்னா இப்போ இது 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, சொத்தினுடைய ஆரம்ப அடக்க விலையை கண்டுபிடிக்கிறோம். அடக்க விலைக்கு என்ன ஃபார்முலா, வாங்கிய விலை ப்ளஸ் நிறுவுகை செலவுகள். கணக்கில் வாங்கிய விலை எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 40,000 ப்ளஸ் நிறுவுகை செலவு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 2,000 ரூபாய். நிறுவுகை செலவு 2,000 ரூபாய். ஸோ 40,000 ப்ளஸ் 2,000 ரூபாய் 42,000 ரூபாய். இவ்வளோ தான் வந்து அடக்க விலை. இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். தேய்மான தொகை ஆரம்ப அடக்க விலை 42,000 ரூபாய் மைனஸ் இறுதி மதிப்பு கொடுக்கலை. ஸோ நம்ம வந்து 0 வச்சுக்கலாம். பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ 5. ஸோ 42,000 பை 5. இப்போ 5 அடித்து போட தெரியுங்கிறவங்க அடித்து போடுங்க, இல்லைன்னா வகுத்து போட தெரியும் வகுத்து போடுங்க. ஒரு டைம் 5, 8 40, மிச்சம் 2 இருக்கும். இதோட சும்மா 20, 4 5 20, 2 0 மேலே வந்துடும். ஸோ 8,400 ரூபாய். ஸோ விடை என்ன, தேய்மான தொகை 8,400 ரூபாய். எனக்கு இந்த அடித்து போடுறது தெரியாது அப்படிங்கிற குழந்தைங்க, அதுக்காக இந்த கணக்கை விட்டுறாதீங்க. ஃபார்முலா எழுதுறதுக்கு இது எழுதுறதுக்கு இந்த ஸ்டெப்பு வரைக்கும் எல்லாருனாலையும் போட முடியும். இந்த ஆன்சர் தப்பானா அதுக்கு ஒரு 0.5 மார்க் தான் குறைய போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த கணக்கை. ரைட், அடுத்தது வந்து இன்னொரு பயிற்சி கணக்கு பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 4. கீழ்கண்ட விவரங்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க. 1/1/2018 ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இயந்திரம் வாங்கியது. இது ஒரு பழைய இயந்திரம் வாங்கியிருக்காங்க, 38,000 ரூபாய். 1/1/2018 பழுதுபார்த்தல் செலவு செய்தது 12,000 ரூபாய். பழுதுபார்ப்பு செலவு, நிறுவுகை செலவு, பொறுத்துகை செலவு எது கொடுத்தனாலும் சரி அந்த சொத்தோட அடக்க விலையோட கூட்டிக்கிறணும்.
ஸோ 38,000 to 12,000 கூட்டணும். இயந்திரத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகள், எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு 6,000 ரூபாய். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி காமிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிர்வகை செலவோ அல்லது பழுதுபார்த்த செலவோ கொடுத்துருந்தாங்கன்னா தேய்மான விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 3 ஸ்டெப்பு போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? சொத்தின் ஆரம்ப அடக்கு விலையை கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன? தேய்மான தொகையை கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் என்ன? தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடலாம். 38,000 ரூபாய் வாங்கிய விலை ப்ளஸ் பழுதுபார்த்தல் செலவு 12,000 ரூபாய், 38,000, 48,000, 50,000 ரூபாய் இப்போ சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை 50,000 மைனஸ் இறுதி மதிப்பு, எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,000 ரூபாய் பை எதிர்நோக்கு பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகள். 50,000 to 6,000 போச்சுன்னா 44 by 4, ஸோ 11,000. தேய்மான தொகை எவ்வளவு? 11,000. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும். தேய்மான விகிதத்துக்கு என்ன ஃபார்முலா? தேய்மான தொகை பை சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை இன்ட்டு 100. தேய்மான தொகை 11,000 பை சொத்தின் ஆரம்ப அடக்கு விலை 50,000 இன்ட்டு 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி அடிக்க தெரியலன்னா கீழே எடுத்து எழுதி அடிங்க. 110/5, 1 × 5 2 × 10 மிச்சம் 1 × 10 = 10, ஸோ 22%. இவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய கணக்கு தான். இதே மாடலில் பயிற்சி கணக்கு 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காணுங்க. இயந்திரத்தின் வாங்கிய விலை 80,000 ரூபாய். முதலாக்கம் செய்ய வேண்டிய செலவுகள், அப்போ இந்த 80,000 எதை கூட்டிடணும்? 20,000 கூட்டிடணும். அப்போ சொத்தினுடைய இந்த இயந்திரத்தினுடைய அடக்கு விலை எவ்வளோ மாறிடும்? 1,00,000. அப்போ எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு 4,000 ரூபாய். 1,00,000 மைனஸ் 4,000 ரூபாய் போடுவீங்க பை பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகள் போடுவீங்க. இப்படி வச்சு இந்த கணக்கை நீங்களாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான பாடப்பகுதி. இந்த நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிற கணக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அடிக்கடி எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.